வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் 2024 சுயேட்சை வேட்பாளர்களுக்கான தேர்தல் சின்னங்கள் அறிவிப்பு. கொள்கைகளை கைவிட்டால் இலங்கை கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும், மத்திய வங்கி எச்சரிக்கை. எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கவில்லை, மைத்திரி திட்டவட்டம். வெள்ளத்தில் மூழ்கிய கொழும்பின் பல வீதிகள், 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. சரியான நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம், நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கருத்து. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் புதிய பிராந்திய அலுவலகம் வவுனியாவில் திறந்து வைப்பு. 34 வருட ஆக்ரமிப்பில் இருந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று வழிபட அனுமதி. படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மல்லாவையில் பாரிய ஆர்ப்பாட்டம். இந்தியாவிற்கு காணிகளை தேரை பார்க்காதே, முத்துநகரில் மக்கள் போராட்டம். பூண்டுலோயா சீந்தோட்டத்தில் தீப்பரவல், 24 குடும்பங்கள் பாதிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள சுயேட்சை வேட்பாளர்களுக்கான தேர்தல் சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 17 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதற்கமைய ரணில் விக்ரமசிங்கே எரிவாயு சிலிண்டர் சின்னத்திலும், சரத் கீர்த்தி ரத்ன கால்பந்து சின்னத்திலும், கே கே பியதாச கால்குலேட்டர் சின்னத்திலும், ஆனந்த குலரத்ன பதக்கம் சின்னத்தையும், அக்மீமன தயாரட்ன தேரர் கரம்பலகை சின்னத்திலும், ஸ்ரீபால் அமரசிங்க டயர் சின்னத்திலும், சரத் பொன்சேகா அரிக்கன் லாம்பு சின்னத்திலும், ஆண்டனி விக்டர் பெரேரா மோட்டார் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிடவுள்ளனர். ஐதுருஸ் முகமது இஸ்யாஸ் ஊசி மருந்து சின்னத்திலும், மானகே பேமஸ்ரீ முக்கு கண்ணாடி சின்னத்திலும், அனுரஜ் சிட்னி ஜெயவர்த்தன பலாப்பழ சின்னத்திலும், டி எம் பண்டாரநாயக்கா மேசை விசிறி சின்னத்திலும், எம் திலகராஜ் இறகு சின்னத்திலும் போட்டியிடவுள்ளனர். ரோஷான் ரணசிங்க கிரிக்கெட் மட்டை சின்னத்திலும், ப அரியநேத்ரன் சங்க சின்னத்திலும், சமிந்த அனுருத்த குதிரை நாடம் சின்னத்திலும், ஆயந்த சொய்சா அன்னாசிப்பழம் சின்னத்திலும் அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளனர். நாட்டின் தற்போதைய கொள்கைகளை கைவிட்டால் இலங்கை கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று மத்திய வங்கியின் உயர் அதிகாரியொருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் மாற்றங்கள் செய்வோம் என்று இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற முக்கிய அரசியல்வாதிகள் சூளுரைத்து வருகின்ற நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார கொள்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவிற்கு இஷ்டப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அருண்குமார் திசநாயக்காவும் அவரது கொள்கைகளை விமர்சித்து வருவதுடன் குறித்த இருவரும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் மாற்றங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய கொள்கைகளை மாற்றியமைக்க நினைத்தால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திலிருந்து விலகுவதற்கு வழிவகுக்கும் என்று மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் தெரிவித்துள்ளார். மேலும் முழு உலகமும் எங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும், முழு உலகமும் எங்கள் மீது நம்பிக்கை வைக்க சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை அவதானித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சில ஊடகங்களில் தாம் தொடர்பில் வெளியிடும் கருத்துக்களில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்று மைத்ரிபால சிறிசேன தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொழும்பில் தற்போது பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அலுவலகம் முடிந்து வீடுகளுக்கு செல்லும் மக்களும் மற்ற பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்றும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் மேல் மற்றும் சப்ரகுவ மாகாணங்களிலும், காலி மாத்தறை கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும், பல
பலத்த காற்று மற்றும் மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நிலவுகின்ற அதிக மழையுடனான வானிலை காரணமாக காலி, களத்துறை மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் நிலவு, எல்பட்டிய, நாகுட, ஜக்கலமுள்ள பிரதேசங்களுக்கும், களத்துறை மாவட்டத்தின் கொரணை, மதுகமு மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் பிடபெத்ரா ஆகிய இடங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று இரவு 7:30 வரை செல்லுபடியாகும் என்று தேசிய கட்டட மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜப்பானின் டோக்கியோவை பாதித்த ஆம்பில் புயல் காரணமாக இசுமி நகரின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கின்ற சுமார் 17,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அடுத்த 12 மணித்தியாலங்களில் புயலின் வேகம் மணிக்கு 212 கிலோமீட்டராக அதிகரிக்கலாம் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை குறித்த பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சரியான நேரத்தில் தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. ஏனைய கட்சிகள் தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளியிட்ட நிலையில் தமிழரசுக் கட்சி எப்பொழுது தனது நிலைப்பாட்டை வெளியிடும் என்று கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த 3 ஜனாதிபதி தேர்தலையும் தேர்தலுக்கு மிக அண்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டில் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க வேணுமென்று எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதுபடினால எல்லா வேட்பாளர்களும் தங்களை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாக்குறது. நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கோம். நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் எங்களோட வழிநடத்தல திருப்பம் பிரதமருக்காக அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏற்கனவே பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அவர்களோட தேர்தல் அறிக்கையில் அவையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லிடுமென்றதை பார்த்து செய்வோம். இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கிளிநொச்சியில் கனகாம்பிய குளத்தில் மண் போட்டு குளத்தையும் நிரப்புகிறாங்க. அப்போ அந்த விஷயம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அதே வந்து பாருங்கோ அப்படியே உடனடியாக இப்போ இருக்கிற பிரச்சனையில் முதல்ல பார்ப்போம். செப்டம்பர் 21 வார தேர்தல் செப்டம்பர் 1 பார்த்துக்கொள்வோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அலிசாகிர் மௌலானா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தனது ஆதரவினை தெரிவித்துள்ளார். கொழும்பு ஃபிளவர் வீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் புதிய பிராந்திய அலுவலகம் வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மன்னர் வீதியில் காமினி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக குறித்த பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் வவுனியா உள்வட்ட வீதியில் செயற்பட்டு வந்த நிலையில் போதிய இடவசதி மற்றும் ஏனைய வசதிகள் இன்மையால் கடந்த 2 முதல் அந்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து புதிய அலுவலகம் போதிய வசதிகளுடன் 24 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் கடவுச்சீட்டு சேவைகளும் மீள ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது குடிவரவு குடியகழ்வு திணைக்கள சேவைகளை பெறுவதற்கு அதிக அளவிலான மக்கள் வருகை தந்திருந்தனர். பூண்டுலோயா காவல்துறைக்கு உட்பட்ட சீன் பழைய தோட்ட கீழ்பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த விபத்து நேற்று மாலை 8:30 இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது உயிர் சேதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று பரிசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை பூண்டுலோயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் காங்கேசதுறை மேற்கு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று வழிபட நேற்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பெருமளவிலான மக்கள் சென்று பொங்கல் பொங்கி சிறப்பு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கடந்த 30 காலத்திற்கு மேலாக ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள்ளே கடற்படையினரின் கட்டுப்பாட்டிலே காணப்பட்ட பழமை வாய்ந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலய வழிபாடுகளுக்கு நேற்று அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அங்கு சென்ற பொதுமக்கள் ஆலயத்தை சிரமதானம் செய்து பொங்கல் பொங்கி பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டனர். நீண்ட காலத்தின் பின்னர் தமது ஆலயத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதை மக்கள் மிகவும் சந்தோஷமாக வரவேற்றதுடன் ஆலயம் சிறைவடைந்திருப்பதை பார்த்து கடும் வேதனை அடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் நேற்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்திற்கு சென்று மக்கள் வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மல்லாவி ஜோகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். இந்த போராட்டம் நேற்று காலை இடம்பெற்றது. 19 நாட்களாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்தகதியில் நடப்பதாக கூறியும் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று கூறியே பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகிய பேரணி மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷமிட்டனர். இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக மல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. திருகோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மக்களின் காணிகளை துறைமுக அதிகார சபையினர் குத்தகைக்கோ அபகரிக்கவோ செய்யவோ விடக்கூடாது என்று மக்கள் கவனயிப்பில் ஈடுபட்டனர். இந்தியாவிற்கு காணிகளை விற்காதே, எங்கள் நிலம் எங்களுக்கு போன்ற வாசகங்களை ஏந்தி முத்துநகரில் குறித்த பகுதி மக்களால் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கப்பர்துறை, முத்துநகர் போன்ற பகுதிகளில் மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த காணிகள் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது, அதனை வெளிநாடுகளுக்கு தரை பார்க்க வேண்டாம் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் குறித்த பகுதிக்குள் மக்கள் கவனயீர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்று திருகோணமலை நீதிமன்ற நீதவானால் தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என்று சீனக்குடா போலீசார் 4 அடங்கிய பெயரை குறித்து தடை உத்தரவை வழங்கியுள்ளதாக கவனயீர்ப்பில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் கூறியுள்ளார். இந்திய இலங்கை படகு சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் நேற்று மாலை காங்கேசந்துறை துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசந்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து நேற்று வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டது. 41 பயணிகளுடன் குறித்த கப்பல் காங்கேசந்துறை துறைமுகத்தை வந்தடைந்தது. வந்தடைந்த படகையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். சிவகங்கை என்ற பெயரில் புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காலை புறப்பட்டு காங்கேசந்துறைக்கு பிற்பகல் வந்தடைந்தது. தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று காலை புறப்பட்டு பிற்பகல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை சென்றடையும். இந்த கப்பல் சேவை 18 தேதியிலிருந்து நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை 8 மணிக்கும் காங்கேசந்துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.